கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸை நான் படிக்கும்போது நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் எங்கிட்டருந்து எதிர்பார்த்தது வந்து பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும். இன்ஃபேக்ட் நான் நிறைய ஃபேமிலியில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட பேசியிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு நான் ரெகுலராகவே போவேன், அந்த மாதிரி ஓப்பன் டே அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நான் ரெகுலராக போவேன். அப்புறம் என் குழந்தைகளுடைய பேரண்ட்ஸோடையும் ஃபோனில் பேசுவேன். ஸோ அப்படி பேசும்போது நான் பசங்கக்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், பெற்றவர்களை விட குழந்தைங்கக்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். ஸோ நாம் செய்யும் தவறு என்ன, நம்ம ஒரு ஒரு பேரண்ட்ஸாக நம்ம செய்கிற தப்பு என்ன, என் பசங்க மட்டும்தான் தப்பு பண்ணணுமா, நம்ம தப்பு பண்ணக்கூடாதா, நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் முதல்ல வந்து ஒரு 5 மிஸ்டேக்ஸை சொல்கிறேன். அந்த 5 மிஸ்டேக்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணேன். என்னுடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டது, எனக்கு பிடிக்காமல் போனது, அதனால் நான் வந்து வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் என் பேரண்ட்ஸ் வந்து அப்படி பண்ணாமல் என்னை வந்து ரொம்ப அன்போடு பேசி எனக்கு புரிகிற மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டரான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனசில் வந்து எப்போவுமே ஒரு எங்கேயோ ஒரு ஓரத்தில் அதை ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறேன். முதல் தவறு, நம்ம குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுவது. எக்காரத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. தட் இஸ் த வர்ஸ்ட் திங் அஸ் அ பேரண்ட் வி கேன் டூ. எல்லா குழந்தைங்களாலையும் கிளாஸில் ஃபஸ்ட்டு வர முடியாது, எல்லா குழந்தைங்களாலையும் ஸ்போர்ட்ஸில் ஓகோன்னு வர முடியாது, கணக்கு ஓகோன்னு வராது. ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொன்று தான் வரும். அதோடைய சாமர்த்தியம் என்ன, அதுக்கு பிடித்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய நம்ம வந்து மோல்டு பண்ணி அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு கோக்ஸ் பண்ணி அதுக்கு பிடித்த பாதையில் தட்டி கொடுத்து நம்ம வந்து அதை அழைச்சிக்கிட்டு போனோம். ஸ்கூலில் இது பாரு சீதாவோட புள்ள பாரு, அவன் எவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்கான் பாரு, சந்துரு எக்கச்சக்கமாக நல்ல மார்க்ஸ் வாங்குறான், கிளாஸில் ஃபஸ்ட்டு வரான், டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவனை பிடிக்குது. அந்த பொண்ணை பாரு, அவள் வந்து வைத்தியக்கு வந்து ஓஹோன்னு படிக்கிறான், மேக்ஸில் நம்பர் ஒன்று அப்படின்னு இவங்களை வந்து நம்ம இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த சப்ஜெக்ட் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்துடுது. ஓ நம்ம சரியாக படிக்கலை, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாத, நம்ம பேரண்ட்ஸே நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம பேரண்ட்ஸே நம்மளை விட்டு கொடுக்குறாங்க, ஸோ எனக்கு அது சரியாக வராது போல் இருக்குன்னு அவங்களே அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் கிளாஸில் வந்து ரிதி படிக்கும்போது மயங்கா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து மேக்ஸில் எக்ஸலண்ட்டாக வருவாள், எப்போவுமே ரொம்ப நல்லா படிப்பாள். நம்ம ரிதி வந்து கொஞ்சம் மேக்ஸில் வந்து சுமார் தான், ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லா படிப்பாள். இங்கிலீஷு வொகாபுலரி வந்து கிராமரு மற்ற விஷயங்களெல்லாம் ஷீ யூஸ் டு பி வெரி குட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாயாவும் அவளையும் ஃப்ரெண்டாக்கி விட்டு மாயா கிட்டேருந்து சில விஷயங்களை அவள் கற்றுக்கிற மாதிரி அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, எல்லா அதே கிளாஸ் தானே. ஸோ தே லேர்ன்ட் அ லாட் அஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர். அவன் நோட்ஸ் இவளும் இவன் நோட்ஸ் அவளும் அப்படி வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது. ஸோ இதை வந்து நான் என் பொண்ணுனாலன்னு சொல்ல வரல, பேசிக்காகவே பசங்களை வந்து நம்ம இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது அவன் கிரிக்கெட் நல்லா விளையாடுறான், மேபி உங்கள் பையனுக்கு கிரிக்கெட் வந்து நாட்டம் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு டென்னிஸ் பிடிக்கலாம், இல்லை செஸ் பிடிக்கலாம், இல்லை டேபிள் டென்னிஸ் பிடிக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸே பிடிக்காமல் இருக்கலாம், மேபி ஹி லைக் சம்திங் எல்ஸ். அது என்னன்னு நம்ம கவனிக்கணும். மேபி இஸ் எக்ஸலண்ட் இன் கம்ப்யூட்டர், மேபி இஸ் எக்ஸலண்ட் ஒரு காரை கொடுத்து பாருங்கள், அந்த காரை அக்குவர ஆணிவராக பிரிச்சுட்டு திருப்பி அவனுக்கு போட தெரியும். எத்தனை குழந்தைங்களை நம்ம பார்க்குறோம், எப்படி பசில் ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க ஒரு செகண்டில், நம்ம வந்து 4 நாள் வச்சு அந்த பசில நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனாலும் என்னால் வந்து அந்த லாஸ்ட் இதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து வைக்கவே முடியாது. ஆனால் எவ்வளோ பேர் நான் பாம்பேயில் பார்த்துருக்கேன், சக் சக் சக்குன்னு அந்த பசங்க வந்து ஒரு செகண்டில் வந்து அதை கரெக்ட் பண்ணோம். ஸோ சில்ட்ரன் வந்து எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம கோக்ஸ் பண்ணி, ஸோ வாட் ஓகே நோ ப்ராப்ளம், உனக்கு வந்து என்ன உனக்கு அந்த லெசன் சரியாக வரலையா, நம்ம டியூஷன் வைக்கலாமா, இல்லை உனக்கு அது பிடிக்கலையா, ஏன் பிடிக்கல, பட் ஆனால் பேசிக்காக ப்ளஸ் டூ வரைக்கும் இதை பண்ணி தான் ஆகணும், ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் நீ ஏன் சொல், உனக்கு என்ன பிடிக்குது, உனக்கு எங்கே டியூஷன் போகணும்னு பிடிக்குது, இல்லை உனக்கு வந்து எந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நோட்ஸ் வாங்கணும்னு பிடிக்குது, இல்லை உனக்கு இந்த சப்ஜெக்டே பிடிக்கலன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம இந்த சப்ஜெக்டை பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீ மாற்றிக்க முடியும், ஏன்னா இதுதான் வந்து வரமுறை அப்படின்னு சொல்லி நிதானமாக பொறுமையாக நம்ம எடுத்து சொல்லணும். சனி நான் இவ்வளோ பணம் கட்டுறேன்னு கடைசியில் நான் 4 முழுக்க நான் வேலை பார்த்துட்டு வரேன், இவ்வளோ டயர்டாக நான் வீட்டுக்கு வரேன், ஆனால் நீ பாரு என்ன இந்த மாதிரி மூதேவி என் உயிரை வாங்குறிய அப்படின்னு நங்கு 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 நாளை கூட்டினோன்னா அதுக்கு ஏறவே போகிறதில்ல. அதே மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் படிப்பு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம கனவுகளை அவங்க மேலே திணிப்பது.
உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடைக்காமல் போயிருக்கும், அதுக்காக அந்த குழந்தை மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுது. உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் கிடைக்காம போயிருக்கும், அதுக்காக அந்த குழந்தை அந்த இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறது. தட் இஸ் அ வெரி கிரேட் மிஸ்டேக் விச் வி கேன் டூ. ஒரு குழந்தைக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த துறையில் அது ஓகோன்னு வரவே வராது. அப்போ வந்து என்ன எதுவுமே மோட்டிவேஷனே இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கிறீங்களான்னா நோ நோ நோ, வி ஹாவ் டு மோட்டிவேட் த சைல்டு. ஆனால் சரியான முறையில், ஏன்னா நம்மளே வந்து ஓல்டு ஸ்கூல்ப்பா, நம்ம வந்து நம்ம இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவ்வளோ கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ வந்து வேர்ல்டு வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த குழந்தைக்கு பிடிச்ச எந்த சப்ஜெக்ட்டுங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது பேரண்ட்டுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டேன், டோன்ட் கம்பேர் யுவர் சைல்டு வித் அனதர் சைல்டு. செகண்ட் மிஸ்டேக், பொறுமை இல்லாமல் போகுது. அதாவது ஒரு குழந்தைன்னும் போது அந்த குழந்தைக்கு நிறைய க்யூரியாசிட்டி இருக்கும். அது மழையில பேசும்போது நம்ம எவ்வளோ பொறுமையாக சொல்லுடா தங்கம், பேசுடா தங்கம், ரெண்டு வார்த்தை பேசுடா செல்லம் அப்படிலாம் கொஞ்சிக்கிட்டே இருப்போம். அது ஒரு 7-8 வயசானோடனே ஏகப்பட்ட கேள்வி கேட்கும் நம்மளை, வானம் ஏன் ப்ளூவாக இருக்குது, வானம் ஏன் அவ்வளோ நீட்டமாக இருக்குது, கடல் தண்ணி எங்கேருந்து வருது, கடல் ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குது, சந்திரன் ஏன் உருண்டையாக இருக்குது, நட்சத்திரம் ஏன் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நமக்கே வந்து பல விஷயங்களுக்கு வந்து பதில் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை சரியாக ஸ்கூலுக்கு போகாத அம்மாவாக இருந்தால் என்ன மாதிரி பல விஷயங்களுக்கு எனக்கு பதிலே தெரியாது. ஆனாலும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பொறுமையாக பதில் சொல்லணும். ஆசைப்பட்டு தானே பெற்றுக்கிட்டோம், அப்போ அந்த பொறுமை நம்மக்கிட்ட வரணும் இல்லையா. வந்து நெசன சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குப்பாரு, சுத்தமாக மூளையே இல்லை, அறிவு கெட்டது. எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா, ஏன் அவன் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அந்த குழந்தைக்கு வந்து கேள்வி கேட்குற அந்த ஒரு துணிச்சல் இல்லாமல் போயிடும். ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும், ஓ நம்ம கேள்வி கேட்டால் தப்பு, நம்மளை மக்குங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க, ஸோ அப்போ நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தை வந்து கேள்வி கேட்காமல் வளருதோ அது வந்து ரொம்ப புத்திசாலியாக வளர முடியாது. பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்க யோசிக்கும், அதுக்கப்புறமா காலேஜில் கேள்வி கேட்க யோசிக்கும். ஸோ அப்படி என்ன ஆகிடும்னா அது ஒரு பிரைட் சைல்டாக வந்து வர முடியாது. இப்போ கேள்வி கேட்காத குழந்தைங்களானா மக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. சில பசங்க வந்து இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கலாம், நிறைய கேள்விகள் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் நல்லா படித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்களாக இருப்பாங்க. பட் கூடுமான வரைக்கும் அவங்க கேள்விகள் கேட்கும்போது நமக்கு அதுக்கு பதில் தெரியலனா கூட, சரிடா கண்ணா அம்மாவுக்கும் அது தெரியல, நீ நல்ல கேள்வியை கேட்டடா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேட்டிருக்க, இதை சாயங்காலம் அப்பா வரட்டும், இல்லைன்னா நான் வந்து அண்ணாவை கேட்டு சொல்கிறேன், இல்லை யாரோ ஒருத்தரை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி நம்ம போய் அதை என்னன்னு கற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு அதை நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லணும். அந்த பொறுமை இல்லாத போது நம்ம அதை வந்து சும்மா துணத்துணன்னு கேள்வி கேட்குறது. ஏன்னா நேச்சுரலி யார், இன்றைக்கி விமன் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, பேரண்ட்ஸ் அதாவது தந்தையும் வேலைக்கு போகிறாரு, டயர்டாக வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க அதை கணக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியோ ஏதோ ஒன்று அவங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பொறுமை இல்லாமல் போயிடுது. ஏன்னா வரும்போதே டயர்டு, அதுக்கப்புறம் சமைக்கணும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போடணும், திருப்பி அடுத்த நாளைக்கு தேவையான துணி அயன் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட பொறுப்புகளும் வேலைகளும் இருக்குது. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், விடிய காலத்தால் 3 மணிக்கு குக்கர் சவுண்டெல்லாம் நான் பல வீடுகளில் நான் ஃப்ளாட்ஸில் இருக்கிறதுனால நான் கேட்டிருக்கேன். அப்போ பாவம் அந்த பேரண்ட்ஸ் 3 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு டப்பாவில் எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி அறக்க பறக்க பஸ்ஸை பிடிச்சி இவங்களை ஸ்கூலில் விட்டு அவங்களும் வேலைக்கு போய் திரும்ப வந்து வழியில் காய்கறி வாங்கி திரும்பி வீட்டில் வந்து சமைச்சு இப்படி அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு விமனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. இதில் அவங்க ஸ்கூட்டியில் போய் பசங்களை வந்து அவங்க காலங்காத்தால் போய் அங்கே டியூஷனில் ட்ராப் பண்ணி இங்கே டான்ஸில் ட்ராப் பண்ணி இப்படியெல்லாம் அவங்க பண்ணுறத பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட் ஒர்க். ஆனால் இவ்வளவுலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த குழந்தை கேள்வி கேட்கும்போது நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, இந்த அதுக்கான பதில்னு சொல்லக்கூடிய பொறுமை நமக்கு இருக்கணும். அந்த குழந்தைய வந்து கேள்வி கேட்கும்போது நீ கேட்காத, யூ ஷட் அப், யூ இரிட்டேட்டிங் மீ, சும்மா போ உங்கள் டீச்சரை கேளு, இல்லை உன் ஃப்ரெண்டை கேளு, இல்லை அதான் அவங்க உட்காந்துருக்காங்களே அங்கே போய் கேளு, அப்படி இப்படி நம்ம அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாமல் இருக்கணும். ஸோ தட் த சைல்ட் கெட்ஸ் த கரேஜ் டு ஆஸ்க் வாட் இட் வாண்ட்ஸ். 3வது தப்பு, சமூகம் என்ன சொல்லும், இந்த உலகம் என்ன சொல்லும், அதுக்காக நம்ம குழந்தைங்களை நம்ம நிறைய கட்டுப்படுத்திடுறோம். ஐயோ இந்த மாதிரி முடி வெட்டிக்கிறியா, அவ்வளவுதான், இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை பார்த்து இப்படின்வாங்க, ஐயோ இப்படி வந்து தொப்புள் தெரிகிற மாதிரி கட்டுறியே, அவ்வளவுதான், ஓடுகாலின்றுவாங்க, ஐயோ ஆம்பளை பசங்களோட பேசுறியே, உன் கேரக்டர் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்படியே நம்ம மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு குழந்தைங்களை நம்ம வளர்க்கவே கூடாது. ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம குழந்தையை பற்றி அக்கறை கிடையாது, மற்றவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு டைம் கிடையாது. அன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி பங்களால் குறைந்த மக்களோட வாழ்ந்தாங்க. ஸோ கட்டுப்பாட்டோட வாழ்ந்தாங்க, கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்னால் கோயிலை தவிர வேறு எதுவுமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது.
அப்போல்லாம் மல்யுத்தம் தான் ஆம்பளைங்க போவாங்க, லேடிஸ்லாம் போகவே மாட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஏகப்பட்டது மாறிப்போச்சு. இன்றைக்கி ஜனத்தொகை பெருகி போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஃபிங்கர் டிப்பில் வந்து ஒரு கூகுளில் பசங்களால் எல்லா விஷயத்தையும் எல்லா நாலேஜையும் பெறக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைச்சாச்சு. மொதல் கூகுள் வந்தப்போ எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது, ஐயோ அந்த சென்டருக்கு அனுப்பாதீங்க, அந்த சென்டரில் பசங்கள்லாம் போய் ஃபுல்லாக வந்து ப்ளூ ஃபிலிம் பார்ப்பாங்க, போர்னோ ஃபிலிம் பார்ப்பாங்க, சம்மந்தப்பட்டதை கெட்டதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க பசங்களை வந்து அனுப்பாமல் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நான் சொல்லுவேன், தெரிஞ்சிக்க வேண்டிய வயசு வரும்போது எல்லாம் தெரிஞ்சிக்க தான் வேணும். அதுக்காக நம்ம வந்து அவங்கள வாழ்க்கையில் முன்னேற விடாமல் அவங்க என்ன பண்ணுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ நம்ம தடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்க எப்போ தான் கற்றுக்கிறது இல்லைங்களா? அந்த ஒரு ஏஜ் வந்து க்யூரியாசிட்டி ஏஜ். அந்த க்யூரியாசிட்டி இருக்கும்போது நம்ம ஓவராக அவங்கள வந்து அடக்கி வச்சோம்னா அதனால் பிரயோஜனமே கிடையாது. அது கண்டிப்பாக தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை பசங்க செய்ய தான் செய்வாங்க. அதை விட நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம அதாவது நம்ம குடும்பம் நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க அவங்களுடைய கூட பிறந்த சிப்ளிங்ஸு ஆர் தாத்தா பாட்டி இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். டோன்ட் இவன் ஒரி அபவுட் மாமா மச்சான் ஆனால் ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து வளர்த்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, முருங்கை குச்சியால் அப்படி அடி வாங்கியிருக்காங்க என் சிஸ்டர்ஸ் எல்லாம், என் பிரதர்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 6 மணிக்கு மேலே வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வரக்கூடாது. ஸோ அப்போ என்னாச்சு, எல்லாருமே லவ் மேரேஜாக போய் முடிஞ்சுது. பட் ஆனால் நம்ம ஹெல்த்தியாக அவங்கள ஒரு கோயில் ஸ்கூலில் போட்டு அவங்க ஆண்களோட சின்ன பிள்ளையிலேருந்தே படித்து வளரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ நம்மளுடைய பிள்ளைகளை உலகம் என்ன சொல்லும் என்ன சொல்லும் நம்மளே பயமுறுத்தி பயமுறுத்தி அவங்கள நம்ம வளர்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம குழந்தைய அது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அது சந்தோஷமாக வளர்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம குழந்தைய வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தில் வளர்க்கணும். அந்த குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு பயத்தோடையும் ஒரு அச்சத்தோடையும் நம்ம வளர்த்தா அந்த குழந்தை நாளைக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு எதிர்நோக்கிறதுக்கு பயப்படும். அதை வந்து நிச்சயமாக ஒரு பேரண்ட்டாக நம்ம செய்யவே கூடாது. பேசிக்காக நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மளால் சொசைட்டியை ஹாப்பியாக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், சொசைட்டிங்கிறது என்ன? நம்ம கௌரவமாக 4 பேர்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேர் இல்லாமல் வாழ்கிறதான சொசைட்டிக்கே நம்ம பயப்படுறோம், சமூகத்துக்கு நம்ம பயப்படுறோம்னு சொல்கிறது. ஸோ அதை குழந்தைய நல்லபடியாக உட்கார வச்சு நல்ல பொறுமையோடு நல்ல நிதானமாக, ஏன்னா இன்றைக்கி ஒரு 4 பேர் வந்து ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டுட்டு 4 பேர் வந்து சல்வார் கமிஸ் போடும்போது நீ மட்டும் புடவை கட்டு அந்த பொண்ணை போட்டு நம்ம ரொம்ப முடியாது. ஏன்னா நம்ம காலகட்டத்தில் நம்ம புடவை கட்டியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நைட் ட்ரெஸ் தானே போடுறோம். நைட்டி அந்த காலத்தில் நம்ம போட்டது உண்டா சொல்லுங்கள். இன்றைக்கி பாருங்களேன், உக்ரைனில் வந்து அவ்வளோ ஜனங்கள் வந்து அகதிகளாக போயிட்டாங்க, அவ்வளோ குழந்தைங்க தாய் தந்தையர் இழந்துட்டாங்க. ஏன் இன்ஃபேக்ட் அந்த நியூஸை படிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சைனாலேருந்து கேர்ள் சில்ட்ரனை கிட்னாப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிறந்த குழந்தைய 2 மாதம் கூட இல்லை, ஒரு 10-15 நாள் குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய என்னவா பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும. அந்த குழந்தைய வந்து விபச்சார தொழிலில் ஈடுபடுறதுக்காக 6 வயசு 7 வயசுலேயும் ஈடுபடுத்திடுவாங்க. அதுக்காக அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ மோசமாக இருக்க நம்ம உலகம், அதனால் உலகத்தை பற்றி கவலைப்படாமல் நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக, நம்ம குழந்தைகளை ஹெல்த்தியாக, நம்ம குழந்தைகளை என்னுடைய அம்மா அப்பா என்னை புரிஞ்சுக்கிறாங்க, என்னுடைய அம்மா அப்பா தான் எனக்கு முக்கியம், எங்கள் அம்மா அப்பா எனக்காக எதையும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். 4வது மிஸ்டேக், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லி சொல்லி குழந்தையை குத்தி காமிக்கிறது, அதுவும் தப்பு. ஏன்னா நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக வேறு. அந்த காலத்தில் வந்து எல்லாருமே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தாங்க, கேர்ள்ஸ் காலேஜில் படித்தாங்க, யாருக்குமே வந்து எக்ஸ்போஷரே கிடையாது. அதனால் 2வது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன, எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் என்கிட்ட, அவர் வந்து பெட்ரமாஸ் லைட்டில் ஒரு இதில் கார்டனில் வெளியில் வந்து பார்க்கில் வந்து படித்து அவர் வந்து எம்பிஏ பண்ணாருன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி பார்க்கில் போய் உட்காந்து நீ படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த எத்தனையோ குழந்தைங்க ஓஹோன்னு வராங்க, அதுக்காக நம்ம குழந்தை நம்ம கார்ப்பரேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோமா சொல்லுங்கள்? கிடையாது. இப்போ எங்கள் குடும்பத்தையும் எடுத்துக்கோங்களேன், எங்கள் தாத்தா பாட்டி வந்து லவ் மேரேஜ், எங்கள் அம்மா அப்பாவும் இன்டர் காஸ்ட் லவ் மேரேஜ். ஸோ லவ்னாலே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த காதல்னால அவங்க பட்ட துன்பங்கள், அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச பேரிடிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு லவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. நாங்கள் எக்காரணத்தை கொண்டு ஆண்களோட நிறைய பழகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கண்டிஷனாக வளர்த்தாங்க. நீல் டவுன்னா நீல் டவுன், முட்டைங்கால் போட்டே ஆகணும், செம்ம அடி கிடைக்கும்.
ஏன்னா நிறைய குழந்தைங்க அப்புறம் சேட்டை பண்ணுறதுனால அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி எங்களை வளர்த்தாங்க. செம்மாடி கொஞ்ச நஞ்ச அடியெலாம் விழாது, நல்ல சீவி வச்சுருப்பாங்க கொம்பை, சுளிர் சுளிர்னு விழும். ஆனால் கடைசியில் எல்லாருமே அஞ்சு பிள்ளைங்கள லவ் மேரேஜ், ஒருத்தர் கூட எங்கள் அம்மா அப்பா பார்த்த பிள்ளைய நாங்கள் கட்டிக்கவே இல்லை. ஸோ இதனால் என்ன கிடைச்சது, எங்கள் வாழ்க்கையிலையும் துன்பம், அவங்க வாழ்க்கையிலையும் துன்பம். அவங்களும் மனசு உடஞ்சி போனாங்க, நாங்களும் மனசு உடஞ்சி போனோம். அதனால் இப்போ என் பொண்ணு வந்து பெரிய வந்து லவ் மேரேஜ் தான். இப்போ என் டாட்டர் கீர்த்தனா லவ் பண்ணும்போது நான் சொன்னேன், ஃபைன்மா, லெட் மீ ஜஸ்ட், ஒரு எஜுகேட்டட் பர்சனாக பார்த்துக்கோ, ரொம்ப பணக்காரனாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, எஜுகேட்டட் பர்சனாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் பண்ண புண்ணியமோ எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியமோ தெரியல, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சாரு. ரெண்டு பேரும் வந்து டச் வுட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. என் கிருஷ்ணருக்கு திரும்பவும் திரும்பவும் நன்றி, அவங்க கும்பிட்ற அந்த ஜீசஸ்க்கும் நன்றி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. தே ஆர் ஹாப்பி வித் ஈச் அதர், கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதான முக்கியம். ஒருவேளை நான் வந்து என்னது வெள்ளக்கார பையனா, முடியவே முடியாது, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன், என்ன இருக்கும், மனசு கஷ்டம் தானே வந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் படிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், இவ்வளோ தான் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்து. இல்லையா வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதே வியாபாரத்தை அந்த பையன் எடுத்துக்குவான், அந்த வியாபாரத்தை விட்டு வேறு வியாபாரத்துக்கு போக மாட்டான். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அது நடக்குதுங்கிறீங்களா? இல்லவே இல்லை. நான் மீடியா கம்பெனி வச்சுருக்கேன், என் பொண்ணு மீடியாவே வேண்டாங்கிறா, மூணு பேருமே மீடியா வேண்டாங்கிறாங்க. அம்மா நீ பண்ண பெரிய தப்பு வந்து மீடியா தான், உன்னுடைய இன்டெலிஜென்ஸுக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் நீ வந்து மீடியாவில் மட்டும் போகாமல் இருந்திருந்தா நீ எங்கேயோ போய் நீ வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் பல வருஷங்களை சம்பாரிச்சிருக்கலாம், நீ இவ்வளோ பணத்தை இழந்திருக்க மாட்டே, இவ்வளோ நிம்மதியை இழந்திருக்க மாட்டே, இந்த மீடியாவில் என்னம்மா இருக்குது, ஒன்றுமே இல்லைம்மா, இந்த மீடியாவில் வந்து எல்லாரும் நடுத்தரவுக்கு வந்தவங்க தாம்மா அதிகங்கிறாங்க. உண்மையிலேயே அதை நினச்சி பார்த்தா அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை. நடிகர்களை தவிர, அதுலேயும் சில நடிகர்களை தவிர, மீது எல்லா பேருமே கொண்டு வந்த பணத்தை இங்கே இழந்திருக்காங்க. ஸோ அதனால் பசங்க வந்து படிச்சுட்டு உடனே உத்தியோகத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கவே முடியாது. அவங்க வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எவ்வளோ வந்துருச்சு. ஒரு மிஸ்கால்டை வச்சு இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து பெரிய பணக்காரி ஆயிருக்கா. மிஸ்காலை வச்சு யாராவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்னு நமக்கு சொன்னால் நம்ம யாருக்காவது அப்போ புரிஞ்சிருக்குமா? என்னது மிஸ்காலை வச்சு சம்பாதிக்க போறியா, போப்போ உருப்படியாக ஒரு வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு திட்டியிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் இருந்து எல்லாருமே வந்து இந்த மிஸ்காலை யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் கிவ் அஸ் அ மிஸ் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாறி நாட் ஓன்லி இன் இந்தியா, அவள் பல கண்ட்ரிலையும் அதை வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நமக்கு, ஒரு காலகட்டத்தில் ஸ்விக்கின்னு ஒன்று தெரியுமா, டன்சோன்னு ஒன்று தெரியுமா, இல்லை இந்த மாதிரி ஜொமேட்டோன்னு தெரியுமா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் வந்துருச்சு. ஸோ நம்ம பிள்ளைகள் வந்து, அதாவது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, நான் இப்படி தான்டா வாழ்ந்தேன், நீ இப்படி தான்டா வாழணும் அப்படின்னு நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்பவும் தப்பு. ஸோ வி ஷுட் நாட் ஃபோர்ஸ் தெம். அஞ்சாவது லாஸ்ட் மிஸ்டேக், டோன்ட் எவர் பிளாக்மெயில் யுவர் சைல்டு. இமோஷனலாக நம்ம குழந்தைங்கள நம்ம பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுச்சு அப்படின்னா, இரு உங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறது. இல்லையா நீ வந்து உனக்கு இந்த மாதம் நான் வந்து பாக்கெட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. மூணாவது, இவ்வளையா காதலிக்கிற, செத்தாலும் என் மூஞ்சில் முழிக்காத அப்படிங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பையனோ பொண்ணோ, இல்லை பொண்ணோ பையனோ லவ் பண்ணிடுறாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட எவ்வளோ தைரியத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து அம்மா நான் வந்து இவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உடனே அப்படியா, ஐயோ என் குடும்பமானம் போச்சே, என் கௌரவம் போச்சே, அது போச்சே, இது போச்சேன்னு சொல்லி இம்மீடியட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு செக்மேட்டை வச்சு, நீ வந்து கல்யாணம் பண்ணனா அவ்வளோதான், என் பணத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மேலே அதீதமான அன்பு இருந்தால் அந்த குழந்தை வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற இடத்துல தலையாட்டிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கும். அப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் கூட படிப்பு இல்லாமல் நயா பைசாவுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு மட்டமான ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரவுடி கும்பலை யாராவது லவ் பண்ணால் நீங்கள் தடுங்க, அது கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் ஒரு நல்ல ஒரு படித்த பையனாக இருக்கான், பணம் தான் இல்லை, அவனும் ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், இல்லை அந்த பொண்ணு ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கானா, கொஞ்சம் யோசிங்க, பேசுங்க. ஏன்னா பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசி வரைக்கும் அந்த குழந்தை வந்து உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. எங்கள் அப்பா அம்மா என்னுடைய வாழ்க்கையில் என் சந்தோஷத்தை பறிச்சிட்டாங்க, நானும் அவங்கள பெற்றுக்க சொன்னேன், அவங்க ஆசைக்கு என்னை பெற்றுட்டு கடைசியில் என் வாழ்க்கையை செதைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு துக்கம் வந்து வெறுப்பாக மாறி எப்போவுமே நம்மளை கண்டா அவங்களுக்கு ஒரு சோகத்தையும் ஒரு வெறுப்பையும் கொடுக்கும். இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா உண்மையிலேயே அந்த குழந்தை என்னை பெற்றுக்கோன்னு சொல்லிச்சா,
நம்ம பெற்றுக்கிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பந்தம் வேணும், ஒரு சொந்தம் வேணுங்கிறதுக்காக நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோம். அந்த குழந்தையை ஒழுங்காக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம இமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி அதை வளர்க்கக்கூடாது இல்லையா. முதல்ல இருந்தே நம்ம அந்த குழந்தைய நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு நம்ம வந்து நம்மளுடைய குடும்பம் என்ன, பாரம்பரியம் என்ன, இங்கே இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிறோம். அதுக்கு மேலேயும் அந்த குழந்தை அப்படி தான் பண்ணுவேன்னா உங்கள் மனசை போட்டு நீங்கள் அழட்டிக்காதீங்க. அந்த குழந்தை மனசையும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அது நீந்தி கற்றுக்கிட்டோம், வேறு வழியே இல்லை. இப்போ நாங்களாம் நீந்தி கற்றுக்கலையா, வேறு என்ன பண்ண முடியும்? நீந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதோடைய கர்மாவோட தானே அது பிறந்திருக்கு, அதோடைய விதியோடு தானே அது பிறந்திருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் விதியை மாற்ற முடியும்? ஒரு ஜாதியினால இந்த ஜாதிக்கார பையனையோ இல்லை இந்த ஜாதிக்கார பொண்ணையோ நீ கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை பிரிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு உயிருக்கு ஆபத்துனா அந்த ஆஸ்பத்திரியில் போகும்போது ஓ பாசிட்டிவ் பிளட்டாக பி பாசிட்டிவ் பிளட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர அந்த குழந்தைக்கு ரத்தம் செலுத்தும் போது இது இந்து ரத்தமாக, முஸ்லீம் ரத்தமாக, கிறிஸ்டின் ரத்தமானு பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் நம்ம குழந்தையோடைய ஒரு சந்தோஷத்தை நம்மளே கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். சரிப்பா, பெரிய லெக்சர் கொடுத்துட்டேன், இமோஷனலாக வேறு பேசிட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன், போரடிக்கு தான் தெரியல. பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, சி யூ ஆல் இன் அதர் எபிசோட். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.